ஹாய் மீபஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 23 காட்சிக்கான வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செம்ம லவ்லி எபிசோட். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாரதா வந்து வெண்ணிலா கிட்டே கேட்டுட்ருக்காங்கல்ல, அப்போனே ஆமாம் வெண்ணிலா நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலைன்னா அப்படி தான், நமக்கு டயர்டே தெரியாது, சரி நீ எவ்வளோ டயர்டாக இருக்க பாவம் போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ மகாதேவன் கேட்குறாரு, நீ ஏதோ பொடி வச்சு பேசின மாதிரியே இருந்துச்சு அவகிட்ட அப்படின்னோடனே சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவன் எங்கே போயிட்டு வந்திருக்கான்னு தெரியுதா, அவன் கோச்சிங் கிளாஸுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், அவன் அங்கெல்லாம் போகவே இல்லை, சூர்யாவை தேடி திருவண்ணாமலைக்கு வரைக்கும் போய் அவனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னோடனே மகாதேவன் ஆச்சரியமாக கேட்குறாரு, அப்படியா சொல்கிற அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னோடனே, ஆமாம் இவ அப்போ அவனை என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்போம் அப்படின்னு கேட்டோடனே சாரதா கேட்குறாங்க, நீங்கள் உண்மைக்குமே என்னை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, வெண்ணிலா உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது சூர்யா வெண்ணிலா பக்கத்தில் வந்து உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறார். உடனே வெண்ணிலா கேட்குறாங்க, நீங்கள் எங்கே சார் இங்கே வந்தீங்க, யாராவது பார்த்தா பிரச்சனையாக இருக்கு கிளம்புங்க அப்படின்னோடனே, இல்லாட்டி நான் இப்போ எல்லாரையும் கத்தி கூப்பிட்டுருவேன் அப்படின்னோடனே சூர்யா வெண்ணிலாவோட கையை பிடிச்சிக்கிறாரு. அப்போனே வெண்ணிலா வந்து, என்னை யாராவது காப்பாற்றுங்க சூர்யா சார் இங்கே வந்து உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வா அவங்க அப்படியே மெதுவாக கத்துறாங்க. உடனே சூர்யா சொல்கிறாரு, நான் ஒன்று மாதிரி சத்தம் போட்டு கட்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதேமாதிரி மெதுவாக சொல்கிறாரு, இப்போ மாதிரி எப்படி சத்தம் போடணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து, ஐயோ என் கையை வந்து சூர்யா சார் பிடிச்சி வச்சிருக்கிறாரு, அவர்கிட்டருந்து என்னை எப்படி வெண்ணிலாவை என்கிட்டருந்து யாராச்சும் காப்பாற்றுங்க, நான் ரொம்ப சேட்டை பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சத்தமாக சொல்கிறாரு. அப்போனு வெண்ணிலா, ஐயோ யாரோ வந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வாயை மூடுறாங்க. அதுக்குள்ளே சூர்யா காணாமல் போயிடறாரு, ஐயோ இது கனவா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தொடாமே இருந்திருக்கலாம்ல, இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சிரிக்கிறாங்க. இப்போ வெண்ணிலா என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி தானே சூர்யா சாரும் நம்மளை ப்ரொப்போஸ் பண்ண எத்தனை வாட்டி வந்திருப்பார், அப்போ அவரும் இப்படி தானே கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினச்சி சிரிச்சு இருக்காங்க. அப்புறமா போய் ஒரு இடத்துல போய் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது சூர்யா அதே மாதிரி பின்னாடி வந்து நிற்கிறாரு, சார் உங்களை எப்படி இங்கேருந்து போக வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா தொடுறாங்க. அப்பவும் சூர்யா காணாமல் போயிடுறாரு. இப்போ வெண்ணிலா எழுந்து வரும்போது சூர்யா வந்து கையில் ஒரு மூலிகை பாட்டிலோடு வந்து நிற்கிறாரு. அப்போனே வெண்ணிலா சொல்கிறாங்க, என்ன மறுபடியும் வந்துட்டிங்களா, அவங்களை எப்படி காணாமல் போக வைக்கிறேன்னு எனக்கு தெரியும், இப்போ மாதிரி எப்படி சுவிச் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூர்யாவை தொடுறாங்க. சூர்யா அங்கே என்ன சார் நீங்கள் போகவே இல்லையா, இங்கேயே நிற்கிறீங்க அப்படின்னோடனே சூர்யா சொல்கிறாரு, என்ன எங்கே பார்த்தாலும் நானே தெரியுறேன் வெண்ணிலா இல்லைங்கிறாங்க. அப்புறமா ஆமான்னு தலையாடுறாங்க. அப்புறமா சூர்யா சொல்கிறார், இப்படி தானே நானும் கஷ்டப்பட்டேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா கிட்டே பேசிகிட்டு இருக்கும் போதே, இது என்னதுன்னு சொல்லி வெண்ணிலா கேட்குறாங்க. உனக்காக தான் மூலிகைஸ் கொண்டு வந்திருக்கேன், இதை போட்டாலே வந்து நீ இப்படி அழகாயிருவேனோடனே. அப்போ வெண்ணிலா கேட்குறாங்க, நான் அப்போ இப்போ அழகாக இல்லையானோடனே, ஐயோ அப்படி சொல்லிட்டு சூர்யா அப்படியே சமாளிக்கிறாரு, என்ன சார் சமாளிப்பையுங்க அப்படின்னோடனே சூர்யா, இல்லைப்பா நீங்களாம் பிறப்புலையே அப்படியே ரொம்ப ஊர்வசி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மீனாட்சி கூப்பிடுற சத்தம் கேட்குது, ஐயோ பெரியம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா போக நிற்கிறாரு. அப்போனே வெண்ணிலா வந்து கையை பிடிச்சிக்கிறாங்க, சார் எதுக்கு பயப்படுறீங்க, நம்ம பேசிட்டு தானே இருக்கணும்னே, ஆடா இங்கே பாருடா உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு அப்புறம் மறுபடியும் மீனாட்சி கூப்பிட்ற சத்தம் கேட்குது. அப்படியே சூர்யா ஐயோ விடுன்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு ஓடிட்டு திருப்பி ஓடி வர்றாரு. வந்த வேலையை மறந்துட்டேன் பாரு சொல்லிட்டு அந்த பாட்டிலை கொடுத்துட்டு திருப்பி ஓடுறாரு. மறுபடியும் வந்து பாய் சொல்ல மறந்துட்டேன் பாயின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. அப்போனே வெண்ணிலா சிரிக்கிறாங்க, பயந்தாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா என்னை மறந்தேன் அந்த சாங்குக்கு ஃபுல்லாக வெண்ணிலா யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ வெண்ணிலா தலைகீழை வச்சு புக்கை படிச்சுட்டு இருக்கும்போது ஷியாம்லாம் வராங்க, என்ன வெண்ணிலா பண்ணிகிட்டு இருக்கேன், நான் இந்த மாதிரி படிச்சுட்டு இருக்க உன் புக்கை பாரு எப்படி வச்சிருக்க அப்படின்னோடனே வெண்ணிலாக்கே சிரிப்பு வந்துடுது. இல்லை நான் அப்படியே மாற்றி மாற்றி படிச்சுட்டு இருந்தேன்னா அதில் புக்கு தலைகீழானது கவனிக்கவே இல்லை அப்படின்னோடனே ஷாமில் வந்து மொச்சக்கு வச்சு ஒரு குழம்பு எப்படி வைக்கணும்னு சொன்னல அதை சொல்லுன்னு கேட்க வந்திருக்காங்க. இப்போ வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே செய்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு மொச்சையெல்லாம் உடச்சி தொலியெல்லாம் பேஸ்கெட்டில் போடுறாங்க, உள்ளே இருக்கிற மொச்சையெல்லாம் குப்படை போல போட்டு வச்சுருக்காங்க. ஷாமெலாம் சொல்கிறாங்க, நீ தலைகீழ புக்கு படித்தப்பவே நான் உஷாராயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோ தானே, மேலே காஞ்ச மிளகா இருக்குது போய் எடுத்துவேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வெண்ணிலா அதை போய் எடுக்கும்போது அதில் சூர்யாவோட ஃபேஸ் தெரியுது, தெரியாம கண்ணை மூடுறேன்னு சொல்லிட்டு வத்தலை தூக்கி கண்ணில் தேய்ச்சிக்கிறாங்க. ஐயோ அப்படின்னோடனே ஷாம்லா ஒடிந்து, எனக்கு தெரியும் இப்படி தான் எதனாச்சும் செய்வேன் சொல்லிட்டு கையெல்லாம் தொடச்சி விட்டு அனுப்பி வைக்கிறாங்க போ அப்படின்னு சொல்லி. இப்போ வெண்ணிலா காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு முன்னாடியே கிளம்புறாங்க, தலையெல்லாம் கட்டவே இல்லை, குளிச்சுட்டு டவல் வச்சே கட்டிகிட்டே வெளியில் வராங்க. எல்லா வீட்டில் எல்லாரும் பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ சாரதாவும் மகாதேவன் அவங்க ரெண்டு பேர் கூட வந்துடுறாங்க. இப்போ சாரதா கேட்குறாங்க, நீ காலேஜ் போகிற கோலத்தை போய் பாரு அப்படின்னோடனே வெண்ணிலா அப்போ தான் தலையை தொட்டு பார்க்குறாங்க, டவல் இருக்குது, ஓடி போய் கண்ணாடி முன்னே ஐயோ வெண்ணிலா என்ன வெண்ணிலா எல்லாரும் ஒண்ணு இப்படி அசிங்கப்படுத்தணும்னே சூர்யா அங்க வந்து நிக்கிறாரு. நின்னுட்டு ஐயோ அடிக்காது எனக்கு வலிக்குது வலிக்குது அப்படிங்கிறார். உடனே வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் உங்களால் தான் சார் அப்படின்னு சொல்லினோடனே சூர்யா சொல்கிறார், இப்போ என்ன என்ன உதைக்க போறியா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா வந்து கண்ணாடியில் அப்படியே கழுத்தை நெரிக்கிற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஷாமில் அப்படி வந்து, ஐயோ வெண்ணிலா என்ன பண்ணிகிட்ருக்க நீ சரியே இல்லை, இங்கே பாரு நல்லா கனவெல்லாம் கண்டு முடிச்சுட்டு வெக்கலாம் பட்டுட்டு சாப்பிட்டுட்டு போ சாப்பிடாமல் போயிடறாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இன்றைக்கி செம்ம எபிசோட், தேங்க்யூ.